நண்பர்களுக்கு வணக்கம். இது எம்எஸ்ஆர்டி யூடியூப் சேனல் பண்ணணும். இப்போ நான் நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தோம். ஒருத்தர் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவர் நம்ம யூடியூப் கஸ்டமர் தான். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்மக்கிட்ட பெங்களூர் தான் இருந்தபடி அவர் வந்து ஒரு வேலையாக வருஷம் மாதிரி போயிருந்தோம். அவருங்க பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ஒர்க் தான் பண்ணுறபடி வீட்லேயே பண்ணுறபடி அவர் பார்த்திங்கன்னா நிறைய போர்டு வாங்கிட்டு போய் வச்சுருந்தபடி அது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலஜி போர்ட்டு தான். இது வந்து ஏசி 1200 கூட அது டை இது பார்த்திங்கன்னா டையோல்டு கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்து 7812 7812 7805 இது வந்து 7805 5 வாட்டு இது 12 வாட்டு இது இது +12 வாட்டு இது -12 வாட்டு அது மாதிரி இங்கே ரெட்வீட் பண்ணி இது பார்த்திங்கன்னா ஐசி போட்டு இது வந்து ப்ரோலஜி போர்ட்டு தான் பார்த்திங்கன்னா இதுலேயே கண்ட்ரோலெலாம் வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6 சேனல் இன்புட் கொடுத்துட்டு மறுபடியும் அதில் அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6 சேனல் அவுட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் இது கொடுத்துருந்த டிசைனு. சரி, நானும் வந்து அது இது செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பேர்னு சொல்லிட்டு என்ன இந்த டீட்டெயிலெலாம் எதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன், அவர்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு போர்டு பழசு வச்சுருந்தபடி அந்த போர்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது வந்து அந்த போர்டு தான் இது. அந்த போர்டு எடுத்து வந்து இப்போ இது என்ன தான் என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் தான். இது இது ஒரு மாடலு. இதே பார்த்திங்கன்னா நிறைய போர்டு வச்சுருக்க அப்படியே ஒரு போர்டு இருக்காது. அவர் செகண்ட் தான் வாங்கினு வந்தோம். பணம் எதுவும் அவர்கிட்ட கொடுக்கல. அவருக்கு நம்ம நம்ம போர்டு எதாவது ஒன்று அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் 1 2 3 4 அஞ்சு 6 போர்டு பிசிபி இருக்குது. இது வந்து டிசைன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலு. இது மட்டும் ஒரு மாடலு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய பிசிபி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இந்த மாடல் ஒன்று, இது ஒன்று. இது பார்த்திங்கன்னா இது கிளாஸ் பிசிபி தான். இது வந்து ஒரு இது ஒரு ஒரு குவாலிட்டியான பிசிபி. இது ஒயிட்டு மார்க்கெட் வந்து கம்பெனி செட்டில் அதிகமாக இந்த பிசிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லாயிருக்கும், குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டிசைனு. அது 1 2 3 4 5 சேனல் வர மாதிரி. இது எதுக்குன்னு எனக்கு தெரில. இது கெய்னர் போர்டானு தெரில, இல்லை சரவுண்ட் போர்டுன்னு தெரில, எதுவும் தெரில. இது வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான். இது நான் செக் பண்ணல. இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 போர்டு இருக்குது. இந்த மாடலில் ஒரு 9 போர்டு கொடுத்த அப்படி இது வாங்கிட்டோம். ரெண்டு இதில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இது பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு. அது அது பார்த்திங்கன்னா நம்ம சக்தி வருமில்ல அது மாதிரி மாடல் போட்டிருக்காங்க. அது அப்பயே அவங்க போட்டிருக்காங்க. இது ஒரு மாடல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 100 மாடல் கொடுத்தபடி இது வந்து பார்த்திங்கன்னா 2 சேனலு 3 சேனல் ஒர்க் ஆகிற மாதிரி, 1 2 3 சேனல் ஒர்க் ஆகிற மாதிரி. இது ஒரு வகையான சர்க்யூட். இது என்னென்னா என்னென்ன சர்க்யூட் என்னென்னு தெரியல. பிசி மட்டும் கிடச்சி பிசி மட்டும் வாங்கி வந்துடுறேன். இது ஒரு மாடலு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மாடல் தான். இது வந்து சப்பு, சப்புக்கு மட்டும் இங்கே வந்து நீங்கள் டூயல் சப்பிலங்க இன்புட்டை கொடுத்துட்டு சர்க்கியூட் தெரிஞ்சு போட்டிருக்காங்கன்னா இதில் வந்து சர்க்கியூட் எந்த ஸ்பேர் எந்த என்ன டீட்டெயில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சர்க்கியூட் தெரிஞ்சு தெரிஞ்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது வாங்கிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இது 5200 1943 5200 மாடல் தான். இது வந்து பீஸும் பழைய பீஸ் தான், நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணாத பீஸ் தான் இது வந்து. இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஏற்கனவே 5 சேனல் வேணும்னு சொல்லுங்கள், ரேட் கம்மியாகவே தரேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 5 பீஸ் இருக்குது. யாராச்சும் நீங்கள் டிசைன் போட்டு கற்றுக்குற அப்படின்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பிசிபிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா. இது ஒரு மாடலு. இது பார்த்திங்கன்னா 6 ரிலே வந்தது. 6 ரிலே வந்தது என்னன்னு எனக்கும் தெரியல ஃபுல்லாக. பாருங்கள் இது 6 வந்து இன்புட்டு, இங்கே வந்து அவுட்புட்டு. 6 சேனல் இன்புட் கொடுத்து 6 சேனல் அவுட்புட் எடுக்கிறது. 6 சேனல் இன்புட் கொடுக்கும்போது இது எது எது எங்கெங்கே எடுக்கிறதுன்னு எதுவும் தெரியல. இது உங்களுக்கு வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிசிபி, நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அதுக்காக தான் இது வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு இது வேணும்னா நான் சர்க்கியூட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பேசிக் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
பாருங்கள். அது அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஒரு சர்க்கியூட்டு கிட்ட நான் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்மளுக்கு எது தேவைப்படுது அது மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரல. இதுவும் பாருங்கள், இந்த இடத்துல 6 இன்புட்டு, இந்த இடத்துல 6 அவுட்புட்டு, 1 2 இந்த பாருங்கள். இதில் வந்து 5 சேனல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு என்னென்ன என்ன சர்க்கியூட்னால் நம்மளுக்கு தெரியல, எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் நேற்று பார்த்து போவோம்னா. பேசிக்காக ஒரு இதனுடைய ஒரு சர்க்கியூட் கண்டுபிடிச்சிட்டோம்னா இது எல்லாமே பேசிக் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறாங்க போல். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறோம். இது வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு சாக் ஃபைல் மூட்டு கட்டி வச்சுருந்த அப்படியே நம்ம யூடியூப்பு பார்க்குறது தான். இது வந்து இதுவும் ப்ராலஞ்சி போட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 3 போட்டு பிசிபி. இது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, எந்த ஸ்பேர் என்ன ஏது எந்த லொட்டுலுஸ்க்கு எந்த இதுவும் கிடையாது இதில். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 3 போட்டு பாருங்கள், 1 2 3 4 டேன்ஸ்ட்டு போட்டு 3. இது வந்து இதெல்லாம் வந்து பிஜி 130 9 130 அது மாதிரி வரும், அதை கண்டுபிடிக்கணும். அது இது பார்த்திங்கன்னா 3 போட்டு சபுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது குவாலிட்டி நான் கிளாஸ் பிசிங்கிறதுனால 2 மாடல் எடுத்துகிட்டு வந்தோம், எந்த மாடல் வேணுமோ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது மாதிரி 2 போட்டு இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே ஸ்டைல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு பிசிபி, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு பிசிபி. இது 2 கண்ட்ரோல் தான் இருக்குது, இங்கே ஒரு கண்ட்ரோல், இங்கே ஒரு கண்ட்ரோல் தான் இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அதுலேருந்து வச்சு நம்ம எல்லாத்தையும் சரி கட்டி எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா இது வந்து 6 ரிலே வந்தது தான், இதெல்லாம் ஒரு பிசிபி தான் பாருங்க. இது ஆடியோ இன்புட்டுங்க கொடுத்துட்டு அவுட் புட்டு வந்து இந்த ரிலேவில் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி ஒரு பிசிபி, இது எந்த என்னன்னு தெரியல, சுத்தமாக எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நான் சும்மா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அது 5 சேனல் மட்டும் தெரியும், மற்றபடிக்கு ஒன்றும் தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் யூஸ் பண்ணுற மாதிரி 3 போர்டுக்கு, இது வந்து 3 போர்டு. இந்த சர்க்கியூட்டில் எல்லாமே நெட்டில் தான் எடுக்கணும், நம்ம தனியாகலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்சிருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளோ தான் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூன்னாலாம் எதுவுமே சொல்லலை, மொத்தமாக அவங்க போட்டு வச்சுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு கிரவுண்ட், ப்ளஸ் மைனஸ் கிரவுண்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அது எப்படி என்னன்னு நம்மளுக்கு தெரியல சுத்தமாக. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டாகவும் ப்ளஸ் மைனஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சர்க்கியூட்டு, இது ஏதாச்சும் தேவைப்படும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டோம்னா. நீங்கள் யாராவது போட்டு போட்டு கற்றுக்கணுன்ற ஆசைப்படுறவங்க கேளுங்கள், பிசிபி நான் அனுப்புகிறேன். பிசிபி ரேட்டெல்லாம் நம்மளுக்கு ரேட்டுக்கு நம்ம ரேட் கம்மி தான், நம்ம அந்தளவுக்கு ரேட்டு இது, ஏன்னா பிசிபி வந்து பழசு. இது பாருங்கள், இதுவும் ஒரு டைப்பு, இதுவும் 3 போட்டு. இதெல்லாம் சிலதெல்லாம் ஒரே போர்டு தான், ஒரு ஓரளவுக்கு ஒரு இது பார்த்திங்கன்னா இதுவும் 3 போர்டு. நான் சொல்லியிருந்தேன் 2 பிசிபி, இது வந்து 3 2. எல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இது மாதிரி நிறைய பிசிபி இருந்துச்சு அவர்கிட்ட, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ இருக்கும், அவ்வளோ வெயிட்டாக இருந்தது பிசிபி. நம்மளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுறது மட்டும் தேடி எதாவது யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, 5 சேனல் வேணும் 5 சேனல் வேணும்னு. பாருங்கள், இது வந்து 5 சேனல் தான், உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பரில். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்க்கியூட்டு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, அது டிசைன் மட்டும் தான் இது எடுத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் நிறையா அவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா பிசிபி நான் எடுத்துகிட்டு வந்து கம்மி தான், அவர் கொடுத்ததுலாம் நிறைய இருக்குது. நான் சும்மா வந்து கம்மியாக மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், வேணும் நம்மளுக்கு தேவைப்படுற போது மட்டும்தான் கொஞ்சமே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மீதி வேணும் யாராச்சும் கேட்ட கூட நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்மி தான், இது அடுத்தது ஒன்று கட்டுற பாருங்க. பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது தான் ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன், ஏன்னா இதுக்கு வந்து நம்மகிட்ட ஸ்பேர் இருக்குது வந்து அது ஒன்று மட்டும் ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன். இது வந்து பேசிக் தான், இதை வந்து இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த ஐஸை வச்சு எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு இது குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், அதே மாதிரி இது ஒரு மாடல் இட்டுன்னு ஒன்று ஸ்பேர் போட்டு வச்சுருந்தாங்க, இது ஒரு மாடல் போட்டுட்டுன்னு ஒன்றுக்கிறேன். இது எதுக்குன்னு சொல்ல முழுசாக தெரியல, நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே, நம்ம கண்டிஷனாக வீடியோ போட முடியல, சில ஒர்க் அதிகமாக இருந்ததுனால கண்டிப்பாக வீடியோ போட முடியல. தொடர்ந்து இனிமேலுக்கு வீடியோ போடுவோம், தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். இது எம்எஸ்விஆர்டி யூடியூப் சேனல், முருகன் பெண்ணகம். நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கு வணக்கம், இது எம்எஸ்விஆர்டி யூடியூப் சேனல் பெண்ணகம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பழைய போர்டு தான், இது வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 சேனல் போர்டு, 6 சேனல் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ஆறுக்கு ஆறு சேனல் ரிலே, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சேனலுக்கு ரிலே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனோடு சேர்த்து இருக்குது. இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல் கிட்டு தான் இது. இது ஒரு செகண்ட் ஹேண்ட் போர்டு தான். இது மாதிரி பிசிபி நமக்கு ஒரு ரெண்டு மாடல் எடுத்துகிட்டு வந்தோம், அந்த பிசிபி மாடலை டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபுல் செட் எடுத்துகிட்டு வந்துருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா டி 1047 பி 817 அந்த மாடலில் வரக்கூடிய ஒரு சர்க்கியூட்டு இது எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிட்டு, இங்கே இந்த டையோல்டு ஃபில்ட்ரு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு எல்லாம் சேர்ந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் போர்டுக்கு யூஎஸ்பி போர்டுக்கே வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடலு, இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான், இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம போனோடனே போர்டு என்ன பாருங்கள் சும்மா தான் வச்சுருக்கு, இது யூஸ் பண்ணி பார்க்குறதா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெமோக்காக கொடுத்தாங்க. நானும் இது எடுத்துகிட்டு வந்தேன். இது இது பார்த்திங்கன்னா அது ஃபுல் கிட்டு வரும். அப்படி நம்ம 20020 கொடுத்த இன்புட் ஃபால்ஸை கொடுத்து அவுட்புட் வந்து ஆறு சேனலில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபுல் டிசைனு பாருங்கள். இது வந்து ஆறு சேனலுக்கு ஸ்பீக்கரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு ஸ்பீக்கர்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ரிலேலாம் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிடி 139-140 மாடல் தான். இது ஒரு இது வந்து ஃபுல் பீஸாக இருக்குது. இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான், ஆறு சேனல் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிசிபி ஒரு 4 பிசிபி இருக்குது. இது வந்து சர்க்கியூட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வந்திருக்கோம். இதுலேயே பார்த்திங்கன்னா 100 மாடல் இருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 5200 மாடல். இது இது வந்து பார்த்திங்கன்னா 5200 மாடலு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆறு ரிலே இருக்குது. ஆறு ரிலே, இது வந்து 5200 தான் எல்லாமே. 1943-5200 அது 5200 எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் காட்டுற பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டிப் 4142 போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த 2999 சொல்லிட்டு ஒரு 2 டேன்ஸ்டர் போட்டிருக்காங்க. அதில் அது இல்லாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு டிசைன், இது வந்து பிசிபி டெமோ பிசிபி டிசைன் எடுக்கிறதுக்காக தான் வாங்கினோன்னு வந்தது. நம்மக்கிட்ட ஒரு பிசிபி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க, அந்த பிசிபி நம்ம யூஸ் பண்ண முடியல. என்ன காரணம் பார்த்திங்கன்னா அது சர்க்கியூட் என்னென்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அந்த சர்க்கியூட்காக எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் சர்க்கியூட் போடுறதுக்காக. நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் 1943-5200 காம்பினேஷனில் எனக்கு நிறைய வேணும்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5200 நல்லா சப் பேஸ் நல்லா வரும் இந்த டிசைனு. இது ஒரு டிசைனு. இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா 5200-1943 இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டு, இந்த கம்பெனி கிட்ட மாதிரி ஃபுல் கிட்டு. இது இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி தான் நம்ம ஆறு சேனலில் சிங்கிள் சப்பில் மாற்ற போகிறோம். சரி, சிங்கிள் சேனலாக மாற்றி ஆறு சேனல் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த ரிலேலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிசைன் எடுக்கிறதுக்காகவே, டிசைன் எடுக்கிறதுக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும், எந்தளவுக்கு பஞ்சிங் இருக்குது, குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குதுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணுன்றதுக்காக வெறும் போர்டு மட்டும் வாங்கினோம். ஆனால் ஆறு சேனல் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இது போர்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். போர்டு வாங்கி நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டிசைனுக்காக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 1943-5200 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்த நண்பர்களே. இது வந்து எல்லாமே இதெல்லாம் சும்மா வாங்கிட்டு வந்து வைக்கிறத விட இதை வந்து இந்த எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்விஆர்டி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் முருகன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சர்க்கியூட் டயக்ராம் கேட்டிருந்தாங்க. இப்போ டயக்ராம் நம்ம நெட்டில் எடுக்கலைங்க, டயக்ராம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.